பிரைஸ் தி லார்ட். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 23:18 அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவருடைய வாக்கு. ஹலலூயா, ஹலலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்பா இந்த போராட்டத்திற்கு எனக்கு விடுதலை இல்லையா, முடிவு இல்லையா, ஆண்டவருடைய பிரச்சனைக்கு முடிவு இல்லையா, என் வேதனைக்கு முடிவில்லையா, என் கண்ணீருக்கு முடிவில்லையா என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஆண்டவரே நான் அந்த காரியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேனே, இந்த நன்மைக்காக, இந்த அற்புதத்திற்காக, அதிசயத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறேனே என்று சொல்லி, ஒருவேளை ஹல்லேலூயா ஒரு முடிவிற்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய துக்கத்திற்கு நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நீ கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகவில்லை. மகனே, மகளை, உன்னை பார்த்து சொல்கிறார், ஓ ஹல்லேலூயா, உன்னுடைய போராட்டத்திற்கு முடிவு உண்டு, பிரச்சனைக்கு முடிவு உண்டு, ஹல்லேலூயா, உன்னுடைய வியாதிக்கு முடிவு உண்டு, உனக்கு விரோதமாக எழுப்புற சத்துருக்களுடைய கிரியைகளை கர்த்தர் முடிவடைய செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உன்னுடைய நம்பிக்கை வீண் போக அவர் செய்யவே மாட்டார். ஹல்லேலூயா. அது வீணா போக விட மாட்டார். ஏனென்றால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல திடமாய் நிற்பார்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நீ கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. கர்த்தர் மேல தொடர்ந்து நீங்க நம்பிக்கையாய் உறுதியாய் இருங்க. ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்துல, இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்துல எனக்கு ஒரு முடிவை நிச்சயமாக கட்டளையிடுவார் என்று சொல்லி நீங்க ரொம்ப ஒரு கான்பிடண்டா, விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல காத்திருங்க. நிச்சயமாக உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி ஹல்லேலூயா ஒரு முடிவை சீக்கிரமாய் அவர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அது நன்மைக்கு ஏதுவாய் மட்டும்தான் இருக்கும் என்பதை கர்த்தர் சொல்கிறார். ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் முடிவடைய செய்து உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாதபடி செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.